வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ், பருவம் 3, இயல் 3, ஆகு பெயர். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. விடை: பொருள் ஆகு பெயர். 2. சினை ஆகு பெயர். 3. பண்பாகு பெயர். 4. இடவாகு பெயர். விடை: ஆ, பொருள் ஆகு பெயர். வினாயன் 2. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது. விடை: முதலாகு பெயர். 2. சினையாகு பெயர். 3. தொழிலாகு பெயர். 4. பண்பாகு பெயர். விடை: ஆ, சினையாகு பெயர். ஒரு கை குறைகிறது. கை அப்படிங்கிறது ஒரு உடலோட ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு பார்ட். அதனால அது சினையாகு பெயர். வினாயின் 3. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. விடை: 1. அடுக்குத்தொடர். 2. இரட்டைக்கிளவி. 3. தொழிலாகு பெயர். 4. பண்பாகு பெயர். விடை: இரட்டைக்கிளவி. மழை சடசடவென பெய்தது. சடசட, இரண்டு முறை அடுக்கி வந்தால் அது இரட்டைக்கிளவி. வினாயன் 4. அடுக்குத்தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும். 2. 3. 4. 5. விடை: இ, 4. ஒரு சொல் இரண்டு முறை அடுக்கி வந்தால் அது இரட்டைக்கிளவி. 2க்கு மேலே அடுக்கி வர எல்லாமே அடுக்குத்தொடர். குறுவினா 1. ஒரு பெயர் சொல் எப்போது ஆகு பெயர் ஆகும்? விடை: பக்கம் எண் 61 மேலிருந்து 6வது லைனில் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு. இந்த கொஷினை ஆகு பெயர் என்றால் என்னன்னு கேட்கலாம். வினாயன் 2. இரட்டை கிளவி என்பது யாது சான்று தருக. விடை: பக்கம் எண் 62, அடுக்கு தொடருக்கு மேலே இருக்க 2 லைன். சொற்கள் இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். எடுத்துக்காட்டு: விறுவிறு, கலகல, மளமள. விறு அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. சிறுவினா 1. பொருளாகு பெயரையும் சினையாகு பெயரையும் வேறுபடுத்துக. பக்கம் எண் 61 பொருளாகு பெயர்னு கொடுத்துருக்காங்களே, அதில் செகண்ட் லைன் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: மல்லிகை சூடினால். 61 கடைசி பத்தி சினையாகு பெயர். சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: தலைக்கு ஒரு பழம் கொடு. வினாயன் 2. இரட்டை கிளவி, அடுக்குத்தொடர், ஒப்பிடுக. விடை: பக்கம் எண் 62 கடைசி பத்தி அடுக்குத்தொடர். தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் பொருள் உண்டு. இரட்டை கிளவி, இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை. அடுக்குத்தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும், இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்: அடுக்குத்தொடரில் ஒரே சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வரும். இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். வேறுபடுத்துக, ஒப்பிடுக அந்த மாதிரி கேட்டாங்கன்னா டேப்லெட் காலம் பிரித்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அதோட ஹெட்டிங், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா இரட்டை கிளவின்னு ஹெட்டிங் போட்டு 4 பாயிண்ட்ஸ், அடுக்குத்தொடர்னு போட்டு 4 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி பிரித்து எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.